Hi, I have welcome to Karevo. So in the episode of the LeetCode series, நம்ம பார்க்க போற question வந்து number of steps to zero. So இந்த LeetCode question வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு question தான். நமக்கு ஒரு given ஒரு n அப்படிங்கற ஒரு number கொடுத்திருக்காங்க. இந்த num அப்படிங்கற இந்த number வந்து எத்தனை steps-ல zero ஆகுது அப்படிங்கறத நம்ம கவுண்ட் பண்ணிட்டே வரணும். கரெக்ட்ல அந்த steps-ஐ ரிட்டர்ன் பண்ணா அது ஆன்சர். So எப்படி அது zero ஆயிட்டே வரும் அப்படிங்க கேட்டிங்க அப்படினா அதுக்கு வந்து 2 step process அப்படினு சொல்றாங்க. So first in one step, if the current number is even, you have to divide it by 2. So, the number even number ayirunda, and the number 2 ala divide pananuma. Idhe idhu. Even number illana enna adu otherwise na odd number nu artham. So, you have to subtract 1 from it. So, even number ayirunda 2 ala divide pannu. Odd number ayirunda 1 na subtract pannu. Avladha. So, idhe maari or process repeat pannite irupom until நம்ம ஜீரோ ரீச் பண்ணுற வரைக்கும். எப்போ ஜீரோ ரீச் பண்ணுறோமோ அப்போ நம்ம லூப்பை ஸ்டாப் பண்ணிடணும், இந்த இட்டரேஷனை ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் ஜீரோ ரீச் பண்ணவோ அதுதான் நம்மளோட ஆன்சராக வந்து இருக்கும். ஓகேயா? ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு க்வெஸ்சன். நம்ம பேசிக் இஃப் கண்டிஷன் அண்ட் எல்ஸ் கண்டிஷன்லேயே வந்து முடிச்சிடலாம் அலாங் வித் அ லூப். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எப்போவும் போல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி அதுலேருந்து ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணிட்டு கடைசியில் இந்த அல்காரிதம் நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம போகிறோம். என் ஈக்குவல் டு 14 எடுத்துக்கலாம். ஓகே? ஸோ இப்போ 14 எடுத்துக்கிட்டோன்னா 14 ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பரா? ஆமாம், 14 ஈவன் நம்பர் தான். ஸோ ஈவன் நம்பர் என்ன பண்ணணும், டிவைடட் பை 2 போடணும். கரெக்டாக? ஸோ 14 டிவைடட் பை 2 போட்டால் நம்மளுக்கு 7 கிடைக்கும். ஸோ 7 எடுத்துக்கிறோம். இப்போ 7 ஈவன் நம்பரா? இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஸ்டெப் கவுண்ட். இதை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே? சரி, இப்போ 7 நம்மளுக்கு வந்து ஈவன் நம்பரான்னு பார்த்தா 7 ஈவன் நம்பர் கிடையாது, அது ஆட் நம்பர். கரெக்டாக? ஸோ அது ஆட் நம்பர்னால 1 வந்து இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணும். ஸோ அது வந்து இது 6 வந்து மாறும். ஓகே? இது வந்து செகண்ட் ஸ்டெப், ஆட் நம்பர். ஸோ -1 பண்ணிடுவோம். இப்போ வி ஹாவ் 6. இப்போ 6 வச்சு நம்ம என்ன பண்ணோம், 6 வந்து ஈவன் நம்பரான்னு செக் பண்ணுறோம். ஆமாம், 6 ஈவன் நம்பர் தான். ஸோ அகேன் டிவைட் பை 2. டிவைட் பை 2 பண்ணுறப்ப கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ டிவைட் பை 2 பண்ணுறோம், கவுண்டரிங் வேன் பண்ணுறோம். இப்போ நம்மளோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வந்திருக்கும். 3 அகேன் ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? 3 வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ அதனால 3 -1 போடணும். அண்ட் அகேன் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கவுண்ட் 4. ஸோ இப்போ 2 கிடைக்கும். 2 ஈவன் நம்பர், ஸோ டிவைட் பை 2 போடுவோம். ஸோ டிவைட் பை 2 போடுறப்ப நம்மளுக்கு 1 கிடைக்கும். கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம், 5. ஸோ இப்போ 1 கிடைச்சிச்சு. 1 என்ன நம்பர், ஆட் நம்பர். ஸோ 1 - 1 பண்ணால் 0 கிடைக்கும். ஸோ அதனால் கடைசியில் இன்க்ரிமெண்ட் நம்பர் 6 பண்ணுறப்ப நம்மளுக்கு 0 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு 6 வந்து கிடச்சிருக்கு. 6 தான் நம்மளோட ஸ்டெப்ஸு, 0 வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு தேவையான 6 வந்து கிடச்சிருச்சு, அது நம்ம ஆன்சர் இதுதான் சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே? இதுதான் வந்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு 0 அப்படிங்கிற இந்த க்வெஸ்சன். ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். 0 வர்ற வரைக்கும் லூப்பை ரன் பண்ணுறேன் ஒரு வைல் லூப் போடுவோம். அண்ட் அதில் வந்து ரெண்டு கண்டிஷன், ஈவனாக இருந்தால் டிவைட் பை 2, ஆடாக இருந்தால் -1. அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அல்காரிதம் பார்த்தீங்க அப்படின்னா லூப் அன்டில் 0 சொல்லியிருக்கோம். ஒரு லூப் போடுறோம், அது 0 வர்ற வரைக்கும், அந்த நம்பர் வந்து 0 ஆகிற வரைக்கும் லூப் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகே? எப்படின்னா, எப்படி நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அது வரைக்கும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற வரைக்கும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அது மாதிரி லூப் அன்டில் 0 அப்படின்னு சொல்லிவிட்டு இது 0 ஆகிற வரைக்கும் நாங்கள் வந்து இந்த லூப்பை வந்து ரன் பண்ணணும். ஓகே? ஸோ இஃப் நம் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும், டிவைட் பை 2 பண்ணணும். ஸோ டிவைட் பை 2 அப்படின்னு போட்டிருக்கோம். இன்கேஸ் எல்ஸ் கேஸ் வரும், அப்போ ஆட் நம்பர், ஆட் நம்பராக இருந்தால் சப்ராக்ட் 1 from it. ஓகே? ஸோ அப்போ இதுதான் வந்து இந்த லூப். இந்த லூப் வந்து ஒவ்வொரு தடவை இந்த ப்ராசஸ் பண்ணுறப்பவும் ஸ்டெப் கவுண்ட்டை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே? ஸோ இந்த ஸ்டெப் கவுண்ட் வந்து கடைசியில் 0 ஆரம்பிச்சிருக்கும். இந்த லூப் முடிஞ்சு வெளியில் வரப்போ ஸ்டெப்ஸ் எத்தனை இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த அல்காரிதம். ஓகே? ஸோ வெரி சிம்பிள் அல்காரிதம் தான். ஓகே? ஸோ ஐ ஹோப் யூ காட் தட். இப்போ நம்ம இந்த அல்காரிதம் எடுத்துக்கொண்டு போய் லீட்கோல இப்போ சால்வ் பண்ணலாம். ஓகே? ஸோ இங்கே லீட்கோல நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து அந்த நம் அப்படிங்கிற ஒரு இன்டீஜரை இன்புட்டாக வாங்குது. இந்த இன்டீஜரை தான் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம், -1 பண்ண போகிறோம், அந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த இன்டீஜரை 0 ஆக்குறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, int steps is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லூப் அன்டில் 0 ஞாபகம் இருக்குல்ல?
So while num is greater than 0. So it is greater than 0 aga run aayirukku eppo adu 0 agudho appo nindrum. Okay, so num greater than 0 enna pananum if nammoda num vandu modulo 2 potu equal to equal to 0 vanchina adhavadhu idu even number ah irundhuchu appadina andha case la num divide equal to 2 idhukku enna artham num is equal to num divided by 2 so or number ah 2 ஆல டிவைட் பண்ணி அதே நம்பர்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து இதுக்கான அர்த்தம் இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதான் அர்த்தம் ஓகே பட் இப்போ இதே இது அது ஈவன் நம்பராக இல்லை ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா நம் மைனஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் மைனஸ் ஒரு நம்பர் ரெடியூஸ் பண்ணால் போதும் இல்லையா ஸோ அதனால் நம் மைனஸ் மைனஸ்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் டிக்ரிமெண்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ இப்போ இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் ஆனால் இந்த ஒவ்வொரு இட்ரேஷன் இது நடக்கிறப்பவும் நம்மளோட ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும் ஓகே ஸோ இப்போ இந்த வைல் லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் அது எப்போ ஜீரோ ஆகுதோ அப்போ இந்த கண்டிஷன் ஃபைல இது வெளியில் வந்துடும் கரெக்டாக இப்போ நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம் எதை ஸ்டெப்ஸை இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே ஸோ இப்போ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அண்டில் ஜீரோங்கிற க்வெஸ்சன் இப்போ இதுக்கு சாம்பிள் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி நம்ம எதுவும் தப்பு இருக்கோமாங்கிறது ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுவோம் ஓகே சாம்பிள் டெஸ்ட் கேஸ் எல்லாமே வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு இப்போ சப்மிட் கொடுத்து எல்லா டெஸ்ட் கேஸ்க்கும் ஒர்க் ஆகுதாங்கிறத வெரிஃபை பண்ணுவோம் ஓகே யா எல்லா டெஸ்ட் கேஸ்க்கும் ஒர்க் ஆகிடுச்சு ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர் சால்விங் திஸ் LeetCode க்வெஸ்சன் வித் அஸ் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை கண்டிப்பாக கேளுங்க ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் த LeetCode சீரீஸில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அண்டில் தென் பை பை